हाई फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी तमिल इनकी नम्बर वीडियो कस्टमर ना वो फुटेल रेडी पड़े अद ना इन पड़े अब वीडियो ना उड़ शेर पड़ी के पे वीडियो पाती कस्टमर के फुटेल पड़ी कोटे अदर सब्सक्राइबर वह कटा इन मेकअप वीडियो पड़ी सो ना वो सिंपल ना वीटल एपी मेकअप पड़े अबा वीडियो शेर पड़े सो वीडियो स्किपन फांग वीडियो इंट्रस्टा इत वीडो को कंपा लाइक पड़ूंगा पाक चेनल सब्सक्रेबिको इन नम्बर वीडियो को इना करप सदम पड़पे अद्क पाती चम्लर और टम्लर अरसि मुका टम्लर करप इतमें ना वो ना वो कुर कुर इतें ना कुर वो करप सदम पड़पे वो इे वरतक इतना वरताची इतप आफ पड़े इत को आरटो करपुल सात पाती और नाल काज मिग अंमारी वचर अब रे स्पून वो उल्तम और नालंज पल पू इटी इप्ली तटी वचर अब रे स्पून कड़लाप कुछ पेरम कुछ तुवन तेजा करपुल सात पाती ना वो रे टेबल स्पून नल सेक ना पड़ा नो इत वो कायटो एना कांजी इड़ग और स्पून सेतुक वड़ी कड़लापरपु उल्तम परपु कांज मिगा एल तीन वरतकल कुछ पेरंगाय तूल सेतुक अदुक्कप्पुरम तट्टिन पूंड इदे सेत्तुट्टु नल्ला वदक्किक्कलाम पूंड नल्ला वदंगिरुच्चु इप्पो तेंगाय पोट्टु वदक्किक्कलाम इप्पो तेंगाय नल्ला वदक्कियाच्चु अडुत्तु वंदु अरिसियुम परुप्पियुम ना वंदु वाश् पण्णिट्टु इदुल वंदु 3 टम्ளர் தண்ணி அளவு எடுத்து இதிலே ஊத்திருக்கேன் இப்போ இதே இதல சேர்த்துறலாம் மொத்தமா इतना सदतुक देवान अल्व उप सेक इकर मूड़ मूड़ और मूणु विसिल पाकल अत करपूल सातक ना वो एल तवल पड़पे अद्क पाती रे स्पून कड़लाप रे स्पून उल्तम परप और स्पून एल और स्पून वो जीरकम और स्पून वो मिग और मूणु पल पू अदारि काज मिग ना वो पाती मिग एंजे वो नम वक अदा कुछ पेरंगय नॉनस्टिक पैन और स्पून एन सेक काजी इतना सेतु वरतल एल पाती ना वरपटी इतना सेतुक ना वदकल ना वरपटी इतना अड़प आफ पड़े ना वर्तमें वो मिक्सि जार पुल पेस्ट वो ना सेतुक उंगी पेस्ट इलेना नहीं वरक्रपये वरतेंग अंजम पेरंगय सेतरल अतुक देवान उप कुछ सेतुक अरे वे अरे वह एल तक वो रेडी आकर वो ओपन पड़ी पात्रल वाव सूपर रेडी आरपुल सदम पांग ना उद्री उद्रिया सूपर इत ना और वे बउल् मतटेट उमिक्रेपुल सदम एल तक पाती कस्टमर वह केटा
ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக பண்ணினேன். அப்புறம் வந்து வீட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாக பண்ணேன். இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்து சாதம் அப்புறம் வந்து எள்ளு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரி அடிக்கடி பெயின் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த கருப்பு உளுந்து அடிக்கடி எடுத்துக்கிறப்போ அந்த பெயின் எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு சாதம் இது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இப்போ என்னோடய சிம்பிள் மேக்கப் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் டெய்லி வந்து எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ டெய்லி பண்ண மாட்டேன், எங்கன்னா கடைக்கு இல்லைனா எதனா வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் வந்து மேக்கப் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் வந்து மேக்கப் எதுவும்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நான் இப்போ கடைக்கு போக போகிறேன், அதனால் வந்து மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக தான் பண்ணுவேன், ரொம்பலாம் ஓவராலாம் பண்ண மாட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மாமாஎர்த்தில் வந்து ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். இது வந்து க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் வித் விட்டமின் சி டர்மரிக் இருக்குது, இதில் அந்த இது தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னு. ஸோ அதனால் எனக்கு இது ஒன்று போட்டாலே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகிடுது. ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி போகிறேன். அந்த ஆயில் கண்ட்ரோலே இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஃபேஸு நல்லா பிரைட்டாக இருக்குது இது போட்டதும். நான் வந்து எந்த ஸ்பாஞ்ச் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, கையாலே வந்து இப்படி அப்ளை பண்ணி போகிறேன். கையில் பண்ணால் தான் நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் கையிலையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது வந்து நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்பாஞ்சில் வந்து பவுடர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாக்மி ஐலைனர், இதை தான் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்மி காஜல், இதை அப்ளை பண்ணுவேன். இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஜல். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து கண்ணுக்கு காஜலும் போட்டாச்சு. அடுத்தது வந்து லாக்மியில் மஸ்காரா, இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். இப்போ வந்து கண்ணோட ஃபுல் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு, மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பொட்டு மட்டும் வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். இதான் நான் வந்து பண்ணுற டெய்லி மேக்கப். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மாமாஎர்த்தில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான், இதை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் என்னுடைய மேக்கப் முடிஞ்சு போச்சு இதோட. ஸோ இதுக்கப்புறம் வந்து தலை மட்டும் வாரணும். தலை வாரிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தலை வாரி பூலாம் வச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்றே இங்கே நெத்தியில் குங்குமம் மட்டும் வச்சுட்டேன்னா என்னுடைய ஃபுல் மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக என்னுடைய மேக்கப். இவ்வளோ தான் நான் வந்து ரெகுலராக பண்ணுற மேக்கப் வந்து இது தான். அதாவது கடைக்கு ஏதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா ஸோ இந்த மாதிரி மேக்கப் தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ நான் வந்து பூஜைலாம் முடிச்சிட்டேன், உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன். என்னவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்றப்போ இந்த சாமந்தி பூ வச்சா தான் வந்து பூஜை ரூமுக்கே ஒரு தனி அழகு கிடைக்குது. என்ன தான் மல்லிப்பூ வச்சா கூட இது மங்களகரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சாமந்தி பூ பார்க்குறப்பயே ஒரு ஒரு நல்ல வைப்ஸ் வந்து இருக்குது. எனக்கு இந்த சாமந்தி பூ வச்சா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பூஜைலாம் முடிச்சிட்டேன், வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இட்லிக்கு மாவு போட்டுட்ருக்கேன்.
நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அஞ்சு தோசை கேட்டிருக்காங்க. சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுதான் கேட்டாங்க அவங்க. ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் கடைக்கு போகணும். இந்த மாவு வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கு கிரைண்டரு. நான் ஆஃப் பண்ணி வச்சேன். இப்போது கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஸோ கிரைண்டர் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ பேசுகிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மாவு உளுத்தம்பருப்பு மாவு அரைச்சிருக்கேன். அரிசி வந்து போட்டிருக்கேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அது தேய்க்கணும். ஸோ மற்றபடி க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நிறைய எலுமிச்சங்காய் இருந்தது. ஸோ அதை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நேற்றி தான் நறுக்கி போட்டேன். ஸோ ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச ஒரே ஒரு இட்லி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் இருக்குது, குழம்பு இருக்குது. இன்றைக்கி அமாவாசை. ஸோ நைட்டு வந்து சாதம்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த குக்கர்லேயும் பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசியில் இருக்குது பாவம். ஸோ அதுக்காகவே வந்து ரேஷன் அரிசி வாங்கிட்டு இதில் நிறைய சாதம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நைட்டு வந்து அதுக்கு பால்லாம் பால் விட்டு பிசைஞ்சி நாய்க்கு போடுவேன். ஸோ அதனால் அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி அதில் இருக்குது. ஸோ வீடெல்லாமே நல்லா நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்றதுனால ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஹாலும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. பெருக்கி தொடச்சி பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து மருதாணி இலை கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். இந்த உருவணம் வர இப்போ வந்து இன்றைக்கி அனுமன் ஜெயந்தினால பவி வந்து அபிஷேகம் பண்ண போகிறான். என்னோட பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இவரோட பூஜை வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் எடுத்து வச்சுருக்கான். இதுக்கு நான் வந்து இப்போது பால் தயிர்லாம் எடுத்து கொடுக்கணும் இவனுக்கு. இது பார்த்திங்கன்னா பவி மீனாட்சி அம்மன் வச்சுருக்கான். ஸோ அதுக்கும் வந்து அபிஷேகம் பண்ண போகிறான். இது என்னடா ஆஞ்சநேயர் இல்லை, இது ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர். பின்னாடி இது வந்து மந்திராலயத்தில் வாங்கினது. இவர் வந்து அதுவும் மீனாட்சி தானே? ஆமாம், இதுவும் மீனாட்சி தான். ரெண்டு மீனாட்சி அம்மன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து வீர ஆஞ்சநேயர், இவர் பக்த ஆஞ்சநேயர். ஆனால் கையில் விதை வச்சிருப்பார். ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ அபிஷேகம் பண்ண போகிறோம் நாங்கள் இல்லை. சரி, பவி அபிஷேகம் பண்ண போகிறோம். அபிஷேகம் பண்ணிட்டான் பவித்ரன். முடிக்கல, சும்மா இப்போ அவுட்லுக். மகாமேயரை பற்றி ஒரு வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இது வந்து மகாமேயர் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவே தனி பாதுகாப்பு, வேற பாதுகாப்பே உங்களுக்கு வேணாம். ஏன்னா மகாமேருக்குள்ளேயே நாலு பக்கமும் நாலு தேவதைகள் இருக்காங்க. ஒரு பக்கம் ஷியாமலா தேவி, அதுக்கடுத்து ஷியாமலா தேவினா அப்போ ராஜமாதங்கி யாருன்னு கேட்காதீங்க, ரெண்டு பேருமே ஒன்று தான். ஷியாமலா தேவி, வராஹி, புவனேஸ்வரி, அதுக்கடுத்து லலிதா. இவங்க மூணு பேர் வச்சு இவங்க நாலு பேருமே இருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து படிப்பு, செல்வம், கல்வி எல்லாம் வந்துடும். ராம 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 சொல்லும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி. அவ்வளோதான், பவி வந்து சூப்பராக ஆஞ்சநேயருக்கு வந்து பூஜை பண்ணிட்டான், அபிஷேகம்லாம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் தனியாக ஒரு ரேக்கில் வந்து நிறைய சாமிலாம் வச்சுருக்கான். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆரத்திலாம் காமிச்சு நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டான். எங்கள் வீட்டில் வந்து ரோஸ் வந்து பூத்துருக்கு அழகாக.
சூப்பரா இருக்கு ஆரஞ்சு கலர் தான இது ஆரஞ்சு ஒயிட்டும் கலந்து இல்ல ஆரஞ்சு yellow மாதிரி இருக்கு ஆரஞ்சு ஒயிட் தவிக்கு வந்து சத்து மாவு கஞ்சி போட்டுட்டிருக்கேன் இது குடிச்சிட்டு அவன் வந்து டியூஷனுக்கு வர கிளம்பணும் ஸோ அவனுக்கு வந்து இப்போ கஞ்சி ரெடி பண்ணிட்டு கொடுத்துடலான்றிருக்கேன் கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா தோசை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சட்னியும் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது தான் இப்போ நான் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெட்மில் வந்து போக போகிறேன் ட்ரெட்மில் போயிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன் இப்போ வந்து நான் ட்ரெட்மில் வந்து 10 நிமிஷம் இது பண்ணிட்டேன் எனக்கு வந்து மூச்சு வாங்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ எடுத்து போட்டுட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன் சரி வெயிட் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வியர்க்குது பயங்கரமாக நான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ண முடியாது ஈவினிங் டைம் தான் எனக்கு வந்து டைம் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு மூச்சு வாங்குது ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அவ்வளோதான் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என்னோடய எக்ஸசைஸும் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக டிவியில் பாட்டு போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்ருக்கேன் கடைக்கும் போய் காயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்